You are watching Grace Television. பரிசுத்தராம் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கதான உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர் நம்மோடு கூட பேசுவாராக. நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். இதை குறித்து சொல்ல வேண்டும் என்றால் வலிமை நிறைந்த இறைவன், வல்லமை உள்ள தேவன். அவர் எதிலே வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் வேத வசனத்திலே வாசிக்க போகின்றோம். ஏசையா தீர்க்கதரிசி புத்தகம் 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன் என்று வசனத்திலே வாசிக்கணும். நம்முடைய தேவன் யாராம்? வல்லமையுள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறார். அது மட்டுமல்லாத படிக்கும் செப்பனியா 3:17 பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பவர் என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். எனவே செப்பனியா சொல்லும் போதும் அவர் வல்லமையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவர் வல்லமுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. யோபு 42:2 தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது என்று பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த யோபுவின் புத்தகம் 2:42 வாசிக்கும் போது, நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். யோபு 42:2 வாசிக்கிறது இப்படிதான், தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அப்போ எதில் வல்லமுள்ள தேவன் என்று பார்த்தால், முதலாவது தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தானியேலின் புத்தகம் 3:17 பார்க்கும்போது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சோலையிலிருந்து அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சிங்க கபில், சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். முதலாவதாக அவர் தப்புவிக்க வல்லமையுள்ள தேவன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, பயங்கரமான பிரச்சனையிலே நீ அகப்பட்டு கொண்டிருக்கிறாயா? பயங்கரமான போராட்டத்திலே நீ அகப்பட்டு கொண்டிருக்கிறாயா? பிரச்சனையிலிருந்து தப்புவிக்கவும், போராட்டத்திலிருந்து தப்புவிக்கும் வல்லமுள்ள தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். இரண்டாவதாக உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உதவி செய்ய வல்லவர், முதலாவது தப்புவிக்க வல்லவர், இரண்டாவதாக உனக்கு உதவி செய்ய வல்லவர். ஏனென்று கேட்டால், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாராம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே பார்க்கிறோம், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு பாடுபட்டு கொண்டு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற உனக்கு உதவி செய்ய உண்மையுள்ளவராய் நமத்திலே உள்ளாவி கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, ரோமர் 8:26 பாருங்க, அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியினால், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடே நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்கு உதவி செய்கிறார் தேவன், நம்முடைய தேவன். முதலாவது தப்புவிக்க வல்லவர், இரண்டாவதாக உதவி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உனக்கு உதவி செய்ய வேண்டுமா? உதவி செய்ய வல்லவர் நம்முடைய தேவன். மூன்றாவதாக பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். பெருக செய்கிறவர், ஆசீர்வாதத்திலே பெருக செய்கிறவர். உதாரணமாக, நீங்கள் எல்லாவற்றிலும் எப்போதும்
சம்பூர்ணம் உடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாயிருக்கும்படி தேவன் உங்களுக்கு சகலவித கிருபைகளையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 8:9 வாசிக்கின்றோம். எப்போதும் சம்பூர்ணம் உள்ளவர்களாகும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டுமாம். சகலவித கிருபைகளிலும் பெருகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டுமாம். பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். முதலாவதாக தப்புவிக்க வல்லவர், 2வதாக உதவி செய்ய வல்லவர், 3வதாக பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார், 4வதாக நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எதை நிறைவேற்றுகிறாராம்? ரோமர் 4:21 ரோமருக்கு எழுதின நிருபம் 4:21 சற்றே திருப்பி பார்ப்போம் என்று சொன்னால், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவர்களானார்கள் என்று வசனத்திலே வாசிக்கணும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு? என்னென்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு? எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது தப்புவிக்க வல்லவர். உன்னை எல்லா தீங்குக்கும் தப்புவிப்பார், எல்லா உபத்திரவத்திற்கும் தப்பிப்பார். 2வது உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். 3வது பெருக செய்ய வல்லவர். 4வதாக நிறைவேற்ற வல்லவர். எதை நிறைவேற்றப் போகிறார் என்று சொன்னால், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வசனத்திலே வாசிக்கின்றோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் உனக்கு என்னென்ன சொன்னாரோ எல்லா வாக்குத்தத்தையும் ஆண்டவர் சீக்கிரமா நிறைவேற்றப் போகிறார். இன்று முதல் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்க்கையிலே நிறைவேறப்போகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்ற வல்லவராய் அவர் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அப்படிக்கு அடுத்தபடியாக நிலை நிறுத்த வல்லவர். அநேக நேரங்களில் அழிந்து போகிறது, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, அழியாதபடிக்கு நிலை நிறுத்துவாராம். சில குடும்பங்களை பாருங்க, அழிந்து போய் விடுகிறது, கர்த்தரை விட்டு தூரமாக போயிடுறாங்க. ஆண்டவரை தேடுறதுல தேவ பயன்றதே கிடையாது. அப்பேற்பட்ட சின்ன அந்த குடும்பங்கள் சின்ன பின்னமாக மாறி போயிடுது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, நிலை நிறுத்த, குடும்பங்களை நிலை நிறுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ரோமர் 14:4 மற்றவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானனுக்கே அவன் உத்தரவாதி. அவனை நிலை நிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. விழுந்து போனவனை நிலை நிறுத்த அவர் வல்லவராக இருக்காரு. ஒருவேளை நீ பாவத்திலையும் சோதனையிலும் பலவிதமான உபத்திரவத்திலையும் நீ விழுந்து போயிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், தூக்கி நிலை நிறுத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏன் கேட்டால், அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவருடைய எஜமானனுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலை நிறுத்தப்படுவான், அவன் நிலை நிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலை நிறுத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். விழுந்து போனவனை நிலை நிறுத்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்போ பாவத்தில் விழுந்து போயிட்டியா, இல்லை தேவனை விட்டு தூரமாக போயிட்டு விழுந்து கிடக்கிறாயா, அல்லது சத்ரு உன்னை பாவத்திலே தள்ளிவிட்டு நீ அந்த பாவ குழியிலே விழுந்து கிடக்கிறாயா, கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்த உண்மையுள்ளவராக இருக்கார். ஒப்பு கொடு, தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து உன்னை நிலை நிறுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார். முதலாவது தப்புவிக்க வல்லவர், 2வது உதவி செய்ய வல்லவர், 3வதாக பெருக செய்ய வல்லவர், 4வதாக நிறைவேற்ற வல்லவர், 5வதாக நிலை நிறுத்த வல்லவர். அந்த வல்லவரை நோக்கி பார்ப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அவர் வல்லமுள்ள தேவன், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று வசனத்திலே வாசிக்கிறோம். எங்களை தப்புவிக்கவும், எங்களுக்கு உதவி செய்யவும், பெருக செய்யவும், நிறைவேற்றவும், நிலை நிறுத்தவும் நீ வல்லவராய் இருக்கிறீர் என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். இந்த வல்லமுள்ள தேவனை நாங்கள் உறுதியாய் பற்றிக்கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீ நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.